ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் சாதனா ஃப்ரம் தமிழ் 360 டிவி. பன்னீர் ரோஸ் செடி நம்ம எல்லாருமே மோஸ்ட்லி வீட்லயே வச்சிருப்போம். அப்படி இல்லைன்னா பூக்கடையில 10 ரூபாய்க்கு கேட்டோம்னாலே கால் கிலோ கிட்டத்தட்ட கொடுப்பாங்க. நம்ம எல்லாருமே வீட்டுக்கு ஃப்ரூட்ஸ் வாங்குறோம். அதுல ஆரஞ்சும் சாத்துக்குடியும் தவிர்க்க முடியாத ஒண்ணு. இதை நம்ம சாப்பிட்டுட்டு தோலை வேஸ்டா தூக்கி எரியாம காய வச்சு ஸ்க்ரப்பா ஃபேஸ் பேக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு வீட்லயே இருக்க 3 இன்கிரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஃபேஸ் பேக் பண்றதுன்னு பாக்கலாம். ரோஸ் பட்டல்ஸ், ஆரஞ்சு பீல் பவுடர், லெமன். ரோஸ் பட்டல்ஸ்ல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கனால ஃபேஸை கிளியராகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் வச்சுக்கும். ஆரஞ்சு பீல் பவுடர் ஃபேஸ்க்கு ஸ்க்ரப்பாகவும் ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணி கொடுக்கும், டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணும். ஆரஞ்சு பீல்லையும் ஆன்டி ஆக்சிடென்ட் கண்டென்ட் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் விட்டமின் சி கண்டென்ட் அதிக அளவில் இருக்கனால ரெகுலராக யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்கின் ரொம்பவும் பிரைட்டாக இருக்கும். எலுமிச்சை நேச்சுரல் ப்ளீச் நம்ம ஃபேஸ்க்கு, ஃபேஸில் இருக்க கருமையை நீக்கிறோம். எலுமிச்சை ஆன்டிசெப்டிக். இப்போ இந்த 3 இன்கிரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஃபேஸ் பேக் ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரோஸ் பட்டல்ஸையும் ஆரஞ்சு பீலையும் வெயில நல்லா 3 to 4 நாள் காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ரோஸ் பட்டல்ஸையும் ஆரஞ்சு பீலையும் நல்லா பவுடர் பண்ணிக்கணும். இப்போ 1 டீஸ்பூன் அளவு ரோஸ் பவுடர், 1 டீஸ்பூன் அளவு ஆரஞ்சு பீல் பவுடர் எடுத்துக்கணும். ஒரு லெமனை புழிஞ்சு வச்சிருக்கோம், கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதுக்கு மேலேயும் கெட்டியா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா கொஞ்சம் பன்னீர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கணும். ஆரஞ்சு பீல் பவுடர் ரொம்ப நைஸா இல்லாம கொஞ்சம் திரு திருன்னு தான் இருக்கும். இந்த ஃபேஸ் பேக்கை ரெகுலரா யூஸ் பண்ணீங்கன்னா பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பா. இப்போ ஃபேஸ் பேக் ரெடி பண்ணியாச்சு. இப்படியே அப்ளை பண்றேன்னா கூட அப்ளை பண்ணலாம், இல்லைனா கஸ்தூரி மஞ்சள் 1 பிஞ்ச் ஆட் பண்றேன்னா கூட பண்ணிக்கலாம். ப்ரஷ் யூஸ் பண்ண வேணாம், கையிலேயே எடுத்து அப்ளை பண்ணணும். ஒரு 10 to 15 நிமிஷம் கண்டினியூஸா கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ்ல ஸ்க்ரப் பண்ணிட்டே இருக்கணும். இந்த ஃபேஸ் பேக்கை நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணும்போது வேற எந்த கிரீமோ இல்ல ஃபேஸ் வாஷோ ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இங்க ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போறேன்னா இந்த ஃபேஸ் பேக்கை 2 மணி நேரத்துக்கு முன்னாடி போட்டோம்னா ஃபேஸ் நல்லா நேச்சுரல் க்ளோவா இருக்கும். இந்த ஸ்க்ரப் போடுறதுனால என்னென்ன யூஸ்னு பாத்தீங்கன்னா டெட் செல்ஸ் ரிமூவ் ஆகுறதோட மட்டும் இல்லாம ஃபேஸ்ல இருக்க கரும்புள்ளி, பிம்பிள்ஸ்னால உண்டான தழும்பு, கண்ணை சுத்தி இருக்க கருவளையம், கழுத்துக்கு பின்னாடி இருக்க கருப்பு, கை முட்டியில இருக்க கருப்பு, இது எல்லாமே ஸ்க்ரப் பண்ண பண்ண நாளடைவுல மறைஞ்சிரும். ஸ்கின் நல்லா சாஃப்டாவும் ஒயிட்டாவும் ஆயிரும். பார்லர் போய் 500-1000 செலவு பண்றதுக்கு பதிலா செலவே இல்லாம வீட்லயே இந்த ஸ்க்ரப் ஃபேஸ் பேக்க ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். நீங்களும் இந்த ஃபேஸ் பேக்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக்க கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தமிழ் 360 டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்பவே கீழ இருக்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்க அப்லோட் பண்ற வீடியோஸ உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.